ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் சோஃபியா கோப்பலோட டேரக்ஷனில் வந்த மேரி அண்டர்நைட். இது ஒரு செம்மையான ஹிஸ்டாரிக்கல் பயோகிராஃபிக்கல் மூவி. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா நாடுகளுமே அரசர் கீழே தான் அந்த ஆட்சி இருந்துச்சு. அது மாதிரி ஒரு நாட்டுக்கு அரசியான நம்ம ஹீரோயின் அந்த நாட்டை எப்படி வழிநடத்துகிறா, இவ பண்ண சின்ன சின்ன தப்புனால அவள் அரசு பதவிக்கு என்ன ஆகுது, இதை சொல்கிற ஒரு விஷயம் தான் மேரி அண்டர்நைட். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். என்னதான் ராஜராஜ சோழன் மாதிரி நிறைய அரசர்கள் வந்து பல நூறு வருஷங்கள் ஆனாலும் இன்னும் அவர் பேர் பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதுக்கான காரணம் அவர் பண்ண அந்த ஆட்சி முறை தான். அது மாதிரி திறமையில்லாத ஒரு ரெண்டு பேரால பிரான்ஸ் நாடு எப்படி விழுந்துச்சு, இதை பத்தியும் இந்த படம் தெளிவு பேசிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க மேரி ஆண்டனைட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1768. படத்தோட ஆரம்பமே நம்ம ஹீன நம்பிக்கிறாங்க. நம்ம ஹீனோட பேர் மேரி ஆண்டனைட். இவ ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசி. யூஸ்வலாவே அரச குடும்பம்னா ரொம்ப சொகுசா ஜாலி வளர்ந்துருப்பாங்களே, அது மாதிரியும் சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. அது போய் இவளுக்கு 14 வயசு ஆகுது. இருந்தாலும் இவளுக்கு இப்பயே கல்யாணம் நினைக்கிறேன் இருப்பாங்க. ஒவ்வொரு நாடுமே தன்னோட பக்கத்து பிரச்சனை கூட இருந்துச்சு. அந்த நாட்டோட நட்புள்ள இருப்பாங்க. சாதாரணமாக ஆஸ்திரியா நாடும் பிரான்ஸ் நாடு நட்புள்ள இருக்கலாம் இருக்காங்க. இதுக்காக ரெண்டு நாட்டு குடும்பத்திலிருந்தும் கல்யாணம்லாம் இருக்காங்க. சோ அதாவது நம்ம ஹீரோயினுக்கும் பிரான்ஸ் நாட்டில் இருக்க போகிற கடைசி நாளும் கூட கடைசியும் அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு அவன் அந்த இடத்துட்டு வெளியே போகிறா. இவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப விளையாட்டு திறமை வளர்ந்துருப்பா. யாருக்கிட்ட எப்படி பேசணும் இதெல்லாம
காமிப்பாங்க. பார்த்தா அந்த நாட்டு இளவரசரோட உருவம் ஒரு ஓவியமாக இருக்கும். அதை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு வெக்கப்பட்டு வழியில் போயிட்டுருக்கா. ஒரு வழியாக போகணும் ஃப்ரான்ஸ் நாடு வந்துடுது. யூஸ்வலாகவே அந்த காலத்து அரசர்களை நம்பர் வச்சு பேச சொல்லுவாங்க. அது 23 புலிகேசி 24 புலிகேசி மாதிரி. அது மாதிரி தான் நாட்டோட அரசரோட பேர் 15வது லூயிஸ். அவரோட பையன 16வது லூயிஸ் தான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறா. அவன் ஃப்ரான்ஸ் நாடு போனோடனே அவங்க செக்அப் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோட உடம்புகள் எல்லாத்தையுமே அங்கேயே கழட்டி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு எப்பவுமே ஒரு நாய் ரொம்ப பிடிக்கும். அவள் கூட எப்போ அந்த நாய் வச்சிருப்பா. பட் அந்த நாய் கூட அழப்பணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை அவட்டு பிரிச்சிருவாங்க. இனிமேல் அவர் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு வழி ஃப்ரான்ஸ் நாடோட அரண்மனை கொண்டு போகிறாங்க. அந்த அரண்மனையை பார்த்தோன்னே அவர் ரொம்ப வேந்து போயிடுறா. அதுக்கடுத்து ஒரு வழியாக அரசரை மீட் பண்ணுறா. அரசருக்கு பக்கத்துலேயே அரசரோட பையனும் இருக்கா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. பட் ரெண்டு சின்ன வயசுங்கனால லைட்டாக வெக்கமாக இருக்குது. ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஏன்னா ஒரு ரூம் கொண்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ரூமே சம பிரமாண்டமாக இருக்குது. கட்டிலேருந்து எல்லா பொருளுமே தங்கத்தாலே பண்ணியிருக்காங்க. அவள் காற்று சிறு விசிறி கூட டைமண்டில் சிக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அரண்மனை ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஏன்னு பார்த்துட்டு வியந்தனை ஏற்படுத்துவங்கிறா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஏன்னு கல்யாணம். ஒரு வேளை எந்திரிச்சு ரெண்டு கல்யாணம் நடக்குது. ரெண்டு நாட்டு அரசர்களும் சேர்ந்து இளவரசருக்கும் இளவரசரும் கல்யாணம் நிற்கிறாங்க. அது ரெண்டு நாடுமே அன்னைக்கு கோலாகலமாக கொண்டாடுறாங்க. செம்மையாக பார்ட்டி, அந்த நாட்டு மக்கள் சாப்பாடு, ஆடல் பாடல்னு அன்னைக்கு ஒரு நாள் செம்மையாக தான் இருக்குது. முதலர்கள் கூட அவங்க ரெண்டு பேரும் கூட்டி போவாங்க. அவங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி படுக்கிற வரைக்கும் ப்ரே பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு உங்கள் சடங்கு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம இன்னொரு சின்ன பொண்ணுங்கனால அதெல்லாம் புதுசாக பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு நைட்டு அவங்க முதலில் முடியுது. பட் அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பெருசாக ஒன்றா இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலாகுது. நம்ம எழுந்து பார்க்குறா. பார்த்தா அவளை சுற்றி நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. கூடவே நம்ம ஹீனோட அண்ணம்மளோட இருக்காங்க. இது வரைக்கும் இவன் நாட்டில் இருந்த வரைக்கும் காலைல எழுந்தோடனே இவதான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பா. பட் இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே இவ்வளோ வேலை பக்கம் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. கூட இவங்க அண்ணியும் சேர்ந்து இவ ட்ரெஸ்ஸில் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. ட்ரெஸ்ஸை கூட இவ கழட்ட மாட்டா. அந்தளவுக்கு எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீனை தாங்க தாங்க தங்குவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாப்பிட்றது கை நீட்டினா கூட ஸ்பூன் கையில் வந்துடும். அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. பட் நம்ம வீரனுக்கு இந்த விஷயம் ரொம்ப புதுசாக இருக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தன் கவனம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட எப்படி பேசணும், சாப்பிடவும் சீக்கிரமும் வேணாமா, இதில் எதுவுமே தெரியாது. அவள் படி சின்ன பிள்ளைத்தனமா சிரிச்சிருக்கிறப்ப பக்கத்துக்கு பேசுவாங்க. இங்கே பாரு, இப்போ நீ ஒரு நாட்டோட இளவரசி ஆகிட்ட, அது போல கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பொதுவில் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ரூல்ஸ்லாம் போடுவாங்க. பட் நம்ம ஏன் காலையில் தெரியவே தெரியாது. இந்த சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கு நினச்சிட்ருப்பா. இப்படி சில நாட்கள் இவங்களோட அந்த அரசு வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோனுக்குள்ள நிறைய பொறுப்புகளும் வர ஆரம்பிக்கும். தினமும் காலையில் எழுந்து அந்த நாட்டு மக்களை பார்க்கணும். அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி போயிட்டுருக்கு, நாட்டோட நிலம எந்த மாதிரி போயிட்டுருக்கு, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஏன் கவனிச்சே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இளவரசனும் அவனுக்கு காலை நினச்சோன்னே படை வீரர்களோட வேட்டைக்கு போயிடுவா. ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி அவனோட ஸ்கில்ல வளர்த்துட்டு இருக்கணும். இனிமேல் ரெண்டு பேரும் காலையில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையாக இருப்பா. சரி, ஹஸ்பண்ட் வருவார், அவனோட ஒன்றாக்கலான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆசையாக இருப்பா. பட் வந்த மனுஷன் அவர் பாட்டு குறப்பட்டு படுத்துங்கிறார். இது நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்லேயுமே அவங்க பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க.
சரி நாளைக்கு தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டும் அதே மாதிரி வெயிட் பண்ணுவா. அது மாதிரி அந்த ஹஸ் பண்ணுவோம், நல்லா வந்து படுத்து வைக்கிறாரு. இப்படி 2 மாதங்கள் 2 வருஷத்துல எதுவுமே இருக்காது. இதனால் நம்ம மீன் கடைசியில் ப்ரெக்னெண்ட்டே ஆக மாட்டாள். ஆனால் அரசு குடும்பத்தில் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே அந்த அரசரோட வாரிசு தான். அந்த அரசர் இறந்ததுக்கப்புறம் அந்த வாரிசு அந்த நாட்டை பார்க்க போகுது. ஒரு நாள் மீன் குழந்தைய பறக்கலைன்னா என்ன ஆகுமோ? இதுமாதிரி நாட்டு மக்கள் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஒரு நாள் நம்ம ஈயனை பார்க்குறக்க ஒரு நபர் வராரு. இவர் யாரும் நம்ம ஈயனோட சேர்ந்த ஒரு தூதர் மாதிரி. நம்ம ஈயனோட அம்மா தான் இந்த அனுப்பி வச்சிருப்பாரு. அவரும் நம்ம ஈயனை மீட் பண்ணி இளவரசியை அரசே நீங்கள் அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு கல்யாணமாகி 2 மாதம் மேலே ஆகியுமே நீங்கள் என்ன கர்ப்பம் பண்ண மாதிரி தெரில. அதனால் உங்கள் அம்மா இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன குழந்தை பிறக்க ஒரு வருஷம் போயிட்டே இருந்தீங்கன்னா இது 2 நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை உருவாக்கும். 2 நாடுமே நட்புறவு இருக்கிறதுக்காக தான் 2 நாட்டு அரசர்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் 2 பேருக்கு குழந்தைய பிறக்காமல் இருந்தால் அரசர் அவங்கள விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவார். அந்த பெண் மூலம் குழந்தை பிறந்து அந்த 2 நாடு அமைதியாயிருவாங்க. ஸோ நம்ம நாட்டை யார் கண்டுக்கவே மாட்டாங்க. இதை அரசு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தூதர் அங்கேருந்து போயிடுவார். ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா அடுப்பு லெட்டரில் படித்து பார்ப்பா. சேம் அவங்க அம்மா அதை அழி வச்சுருப்பாங்க. இங்கே பாருமா, நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க நாட்டோட ஒன்றா இருக்க ரொம்ப முக்கியம். இன்கேஸ் அவங்க கடைசியில் குழந்தை பிறக்கலைன்னா நம்ம நாட்டை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு புருஷன் எப்படியாவது மயக்கி ஆகுது, ஒரு குழந்தை பெற்றுக்கோ, அப்போதான் உனக்கு நாட்டில் மரியாதை கிடைக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் கிணசுனே தெரில. அதனால் இன்னைக்கு நைட்டு ரொம்ப ஆசையாக இருப்பேன். இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் வருவார், அவர்கிட்ட பேசி மயக்காது, 1 நாட்கள் ட்ரை பண்ணி பார்ப்பா. ஆனால் அன்றைக்கு நைட்டுமே எல்லாம் புதுசாக போயிடும். அந்த ஹஸ்பண்ட் வந்து படுக்க வரப்ப நம்மளும் எவ்வளோ கொஞ்சி வைப்பா. பட் அவன் ஒரே வார்த்தையாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் தூங்க போகிறேன்னு அவன் பாட்டு குவாட்டோடு படுத்து வைக்கிடுவான். இது நம்ம உயிருக்கு ரொம்ப வெறுத்து போயிடும். அண்ட் போக போக இந்த அரச வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிப்பா. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவள் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லா கையை நீட்டாலே தானாக கையில் வந்துடும். காலையில் எழுந்தோடனே ஆளுக்கிட்டே வந்து ட்ரெஸ் மாற்றுறது, சாப்பிட போகிறப்ப அவங்களே துணியில் மேலே வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே ஒரு ரோபோட்டிக் வளர்க்க மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. இதனால் போக போக இந்த அரச வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிக்கிறா. அது போய் உங்கள் அம்மாட்டிருந்து வேறு அடிக்கடி ப்ரெஷராக வந்துட்டுருக்கு. ஆனவங்களும் அந்த தூதரையும் அவருக்கிட்ட ஒரு லெட்டரையும் கொடுத்துட்ருவாங்க. இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி குழந்தை வளர்த்துட்டுருக்க, மேபி அதனால தான் உனக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கு போல். நீ நல்ல ஒரு ஆசையமாக நடந்துக்கோ, இருக்கிற எல்லா வேலையுமே நல்ல சுறுசுறுப்பாக செய், அப்படியாவது மற்றவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைன்னு சொல்கிறப்ப நம்ம மீனுக்கு வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி இருக்குது. வேண்டாம் விருப்பா எல்லாவளையும் பண்ண ஆரம்பிக்கிறா. எல்லாருக்கிட்டையும் ஃபேக்காக சிரிக்கிறது, பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிச்ச மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு நாள் இவ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. ஒரு நாள் எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவரோட மாமா இருக்கார்ல, அவர் பக்கத்தில் வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அது அரசாங்கம் 2-3 பாட்டு வச்சுருப்பாங்களே. ஸோ அது மாதிரி அந்த மாமாக்குமே 2வது ஒய்ஃப் இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. மாமனாரே இந்த மாதிரி வச்சுருக்காருன்னா நாளைக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகும், நம்மளை விட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவளுக்கு லைட்டாக ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அண்ட் தொடர்ந்து இன்னும் அவங்க அம்மாட்டருந்து நிறைய லெட்டர் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹீனுக்கு அண்ணி ஊற்றுக்கு இருப்பாங்களே, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் மாதங்கள் அவங்க அண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்த கேள்வி இவளுக்கு தான் வரும், ஏன்னா அண்ணிக்கு எடுத்துன்னு உலக கல்யாணம் ஆச்சு, நீ ஏன் குழந்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கிறா. நைட்டில் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட எவ்வளோ சமாளித்து பார்த்து அவர்கிட்ட 1 நாட்காலும் பார்ப்பா. பட் அந்த ஹஸ்பண்டெல்லாம் கண்டிக்கவே மாட்டார். வராமல் படுத்துங்கம்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி போயிட்டுருப்பான். இதனால் நம்ம மீன் போப்போ கடுப்பாக ஆரம்பிச்சிருவா. அண்ட் டிப்ரெஷனும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் தண்ணி அடிக்கிறது சரக்கு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வழியில் போக ஆரம்பிப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளே வெறுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அன்னைக்கு குழந்தையும் பிறக்குது. சாரசன் குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய பாடிட்டு இருக்காங்க. பட் அதே நேரத்தில் நம்ம மீனை போய் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹே, இந்த அரிசி பார்த்தியா, கல்யாணம் மாதிரி கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்டாது, இன்னும் ப்ரெக்னெண்ட் ஆன மாதிரி தெரில, இவங்களுக்கு தப்பான இது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அரண்மனை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் போக போக ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. அண்ட் அதே நேரத்தில் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வருது. நிறைய நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிலாம் சேர்ந்து அந்த ஒரு பாரி வந்திருப்பாங்க. நம்ம ஏன்னா ஒரு தொழிலோடு சேர்ந்து அங்கே சமையல் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அப்போ தான் முக்கியமாக ஒரு நபரை பார்க்குறா. இவர் ஒரு ஸ்வீடிஷ் தளபதி. அந்த நபரை பார்த்தோன்னே நம்ம ஹீனுக்கு ஒரு வகையான உணர்வு வருது. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் யாருமே காதல் பண்ணதே இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு புருஷனை அரேஞ்ச் பண்ணி கண்ணு முடிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு நபர் பார்க்குறப்ப அவன் மனசுக்குள்ள ஒரு காதல் வருது. அவளே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தளபதியை காதலிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே சில மாதங்கள் இவங்களோட ஆளுக்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் தான் ஒரு நாள் முக்கியமான விஷயம் நடக்குது. இவங்களால இந்த ஃப்ரான்ஸ் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த பதினஞ்சாவது லூயிஸ் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிருது. உடம்புலாம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்து அவர் கிட்டத்தட்ட சாகரம்லேயே இருக்காரு. இதுக்கடுத்து இந்த ராஜாவுக்கு நடத்த போகிறது நம்ம ஹீரோட ஹஸ்பண்டான 16 லூயிஸ் தான். இதனாலே இந்த அரசாங்கத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு. அண்ட் அப்போ தான் ராஜா ஒரு உண்மையான முதலே தெரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ ராஜாவுக்கு 2வது ஒருத்திங்க மனைவியாக இருந்தாங்களே, அவங்க ராஜா விட்டு பிரிய பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர் கூட இருந்து அவர் செல்வத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பறக்கிறதுனால கண்டிப்பாக சொத்ததே உங்களுக்கு வராது. இதுக்கடுத்து எதுக்கு இந்த கிழவனோட இருக்கணும், பேசாமல் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு அந்த 2வது ஒய்ஃப் அங்கேருந்து போயிடுவாங்க.
இதனால அந்த அரசர் ரொம்ப குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஆவார். அந்த வருத்தத்தில் கொஞ்ச நாள் அவரும் இறந்து போயிடுவார். ஸோ இப்போ அந்த ராஜாங்குமே அரசர் இல்லாமல் தனியாக இருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அவரோட ஹஸ்பண்டும் அரசர் அரசியாக மாறுறாங்க. இது வரைக்கும் இளவரசியாக இருந்தவங்க இப்போ அரசராக வராங்க. பட் இவங்களுக்குன்னு இந்த அரசாட்சி படுறது எப்படியும் தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. எப்படி ஒரு நாட்டை மேனேஜ் பண்ணணும், எனிமிட்டருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், இது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு டம்மி அரசர் அரசியாக தான் இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் இவங்களுக்கு பிடிச்சவங்க வாழ நினச்சிட்ருக்கா. தப்பு புருஷன் வரமா தெரில, இருக்கிற காசுனால செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களோட வரிப்பணம் இருக்குல்ல அதை வச்சு நல்லா செலவு பண்ண ஆரம்பிக்கிறா. 24 மணி நேரமும் குடிக்கிறது, நல்லா சூதாட்டம் விளாட்றது, இருக்கிற விலையுறந்த பொருட்களை வாங்குறதுன்னு சொல்லிட்டு நல்லா காசு செலவு பண்ணுறாங்க. இதனால நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே போயிட்டே இருக்கு. அண்ட் நம்ம ஈரனை கூட அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப டம்மியாக இருக்கா, அவனுக்கு எப்படி ஒரு நாட்டை பாதுகாக்குன்னு தெரிய முடிக்குது. நிறைய தூதர்கள்லாம் அந்த அரசர்கிட்ட வந்து, அரசரே நம்ம பக்கத்து நாட்டு அமெரிக்காவில் இராணுவப்படை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவங்க நம்மக்கிட்ட நிதி உதவி கேட்டிருக்காங்க, பட் நம்ம நாட்டிலேயே நிதி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அவங்களுக்கு இந்த நிதியெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிரும், அதனால் இது வேணான்னு சொல்கிறப்ப அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, சார் கொஞ்சம் கொடுத்து விடுங்க, இன்கேஸ் நாளைக்கு நம்ம நாட்டுக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே, தாராளமாக நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற காசு அங்கே கொடுத்துருவாங்க. இதனால் பொருளாதாரத்தில் அந்த நாடு ரொம்ப வீழ்ச்சி ஆரம்பிக்கும். அண்ட் ஆய நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கால போக போக அவள் குழந்தை பெற்றுக்குங்கிறதையும் மறக்க ஆரம்பிக்கிறா. இதனால் அவங்க அம்மா ஒரு முடிவு எடுத்து ஸ்டேட்டை அவங்க அண்ணன் அனுப்பிக்கிறாங்க. அவர் சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி வந்து தங்கச்சின்னு பேசியிருக்காரு, இங்கே பாருமா உனக்கு காரணமாக கிட்டத்தட்ட 2 வருஷங்கிட்ட ஆகப்போகுது, இன்னும் குழந்தை பிறக்கலனா நாட்டு மக்கள் உன் மேலே கோபப்பட சான்ஸ் இருக்குது, இன்கேஸ் இந்த அரசர் போயிட்டார்னா நாளைக்கு இந்த நாடு இல்லாமல் போயிடும், ஏதாவது பண்ணுங்கன்னு தங்கச்சிட்டோட சொல்லி பார்க்குறாரு. இதுக்கிட்ட ஸ்டேட்டாக நம்ம ஹீரோக்கிட்டே போகிறாரு, இங்கே பாருங்கள் நான் எடுத்து சொல்லிதான் இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு வாரிசு இல்லை, இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னா இந்த நாடு அனாதை ஆயிரும், இந்த நாட்டு மக்கள் நடுத்தருக்கு வந்துடுவாங்க, ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் வைஃபோட ஒன்றா இருங்க, குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறப்ப அப்போ தான் உனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது, இவ்வளோ நாள் சின்ன பாடாதனாலேயே இந்த இஷ்டம் பெருசாக எடுத்துக்க மாட்டான், ஜஸ்ட்டு வந்து வந்து படுத்து வங்கியிருப்பான், இப்போ தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு அன்னைக்கு நைட்டு இவனே நம்ம ஹீன் பக்கத்தில் போகிறான். ஒரு நாள் அன்றைக்கி நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இப்படி சில மாதங்களுக்கு போது ஒரு வேளை நம்ம ஹீரோ குழந்தை பிறக்குது. ஆனால் அவங்களுக்கு பிறந்தது ஒரு பொன் குழந்தை, நாட்டை அடுத்துக்கிட்டு கொண்டு போனால் ஆம்பளை போய் வரிசைன்னு வேணும். இதனால மக்கள் திரும்ப நம்ம ஹீரோ போய் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கா, தனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அந்த அரசருக்கு போக போக நம்ம ஹீரோ நல்லா தாங்க 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 ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்குன்னு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து இந்த இடத்துல எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், உனக்கு பிடிச்ச தொழில்களை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்மையும் ரொம்ப ஜாலியாக பார்த்துக்கிறாரு. அண்ட் போக போக நாட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க தான் இருந்த காசு எல்லாத்தையும் பக்கத்து நாட்டு கொடுத்துட்டாங்களே, இதனால் கவர்மெண்ட்டில் கஜனால காசு இல்லாமல் போயிருது, மக்கள்கிட்ட அதையும் வரி பண்ண கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மக்களுக்கு அரசாங்கத்து மேலே ஒரு கோவம் ஆரம்பிக்குது. பட் அது பெருசாக எதிரொலிக்காமல் இவங்களோட சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் இவங்க அப்பா நடத்த மாதிரி எல்லா நாடு சேர்ந்து திரும்ப ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதில் திரும்ப நம்ம ஹீரோயின் அந்த ஸ்வீடிஷ் நாட்டு படத்தளபதி பார்க்குறா. அன்றைக்கி நைட் எல்லா நாட்டு வீரர்களும் ஒன்றா சேர்ந்து நல்லா சரக்கடிச்சு நல்லா பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோனு படத்தளபதி மட்டும் தனியாக ரூமுக்கு போகிறாங்க. ரெண்டு வருத்துக்குள்ளே தான் லைட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அன்றைக்கி நைட்டு அவங்க ரெண்டு ஒன்றா இருக்காங்க. நம்ம ஈரனு காசோட ஒன்றா இருக்கிறதோட அந்த படத்தளபதியோட ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தளபதி அங்கேருந்து போயிறாரு. இப்படி சில வருஷங்கள் போது நம்ம ஈரன் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஒரு குழந்தை பிறக்குது. பார்த்தா அந்த ஒரு குழந்தை ஒரு ஆண் வாரிசு. பட் இது இந்த அரசருக்கு பிறந்ததா இல்லை படத்தளபதி பிறந்ததா இது யாருக்கும் தெரியல. இருந்தாலும் அந்த அரசி இந்த விஷயத்தை நல்லா செலிப்ரேட் பண்ண நினச்சிட்ருக்கா. தான் குழந்தை பிறந்ததை வச்சு ஒரு நாடகம் பண்ணான்ருக்காங்க. ஊர் மக்களை கூப்பிட்டு வச்சு இவன் நாடகத்தை பார்க்கலான்ருக்கா. பட் வந்த மக்கள்னா அவங்க மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்கே. நம்ம ஈரன் அவங்க பார்க்குறமே புரியுது நாட்டு மக்கள் யாருக்கும் நம்ம பிடிக்கவே இல்லைன்னு. ஏன்னா அதிகமாக வரி போட்டு மக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை அரசு குடும்பமும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு நல்லா சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இந்த ஒரு கோபத்தில் மக்கள் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் நிறைய விஷயங்களுக்கு பாதிப்பட ஆரம்பிக்கிறா. அண்ட் நிறைய பேர் நம்ம ஹீரோனை கண்டெடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவள் வேறு நாடு சேர்ந்த ஒருத்தி நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுக்கே சாப்பாடு ஆக்கியிருக்கா, நம்ம நாட்டை கடங்க நாடு ஆக்கியிருக்கா, எல்லாத்துக்கும் இவதான் காரணங்கிற மாதிரி எல்லா படையும் நம்ம ஹீன் பக்கம் வந்துட்டுருக்கு. பட் இதுக்குள்ள காரணம் இவங்களோட ஆட்சி முறை தான். ஒழுங்கான நிர்வாக திறமை இல்லாமல் எல்லா பணத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுப்போ அந்த ஹஸ்பண்ட் இன்னும் மோசமாக போயிட்டுருக்காரு. பக்கத்து நாட்டிலேருந்து எந்த நாட்டை ஹெல்ப் கேட்டாலும் நிதியை வாரி வழங்கிட்டு இருக்காரு. இதனால் கஜானா ரொம்ப காலியாகிட்டுருக்கு. பக்கத்து நாட்டுக்கிட்ட இப்போ இவர் கடை வாங்கமாக ஆகிட்டுருக்கு. இதனால் மக்கள் ரொம்ப கொதிச்சு எழுந்து உள்நாட்டு கலவரம் வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் தீப்பந்தத்தோட அரண்மனைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போட்டாலும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே நிறைய சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. படைவீரர்கள் ஓடி வந்து, அரசியே நீங்கள் இருக்காதீங்க, நீங்களும் அரசு நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, மக்கள் உங்கள் சமக்கோத்தில் இருக்காங்க, இன்றைக்கி அரண்மனையை அடிச்சு பிடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தமாக இருக்குது.
வெளியே வந்து பார்க்குறப்ப அத்தனை மக்கள் தீப்பந்தத்தோடு வந்து நம்ம ஈரனுக்கு கொல்ல பார்க்குறாங்க. கடைசியாக நம்ம ஈரனுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் அளவு கொஞ்சமே புரிய வருது. தான் சந்தோஷமாக்குங்கிற பேரில் மக்களோட வரி பணத்தை வீணாக்கி இருக்கோம், இதனால் மக்கள் கோபமாக இருக்காங்க, இந்த அரசு பதவிக்கு நம்ம லாய் கிடையாது, பேசாமல் இந்த அரசு பதவி விட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அவள் பெரிய மனு கேட்குறா. அடுத்த நாள் இந்த அரசு பதவி விட்டுட்டு இவங்கள்ட்ட சாதாரண மனுஷராகிறாங்க. நாங்கள் இந்த நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு புருஷனை முன்னாட்டியும் கடைசி அங்கேருந்து போகிறாங்க. கடைசியில் தங்கத்தில் முன்னிட்டு இருந்த அரண்மனை மக்களோட முற்றுகையால் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. கடைசியில் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் சாதாரண மக்களை மேரி ஆண்டனைட் அந்த நாட்டோட வெளியே இருப்பாங்க. இதோட மேரி ஆண்டனைட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. இது உண்மையாகவே ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு சம்பவம். 1770 காலகட்டத்தில் தான் இவங்க ஃப்ரான்ஸோட ஆசையாக இருந்திருப்பாங்க. இவங்க இருந்த ஆட்சி காலம் தான் அந்த நாட்டோட வீழ்ச்சியில சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்த பணத்தில் அழிச்சு நாட்டு மக்களை ரொம்ப அருமை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு நாட்டோட நிர்வாக திறமைங்கிறது எவ்வளோ முக்கியம், இதெல்லாமே இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த ஒரு படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தக்கோச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான ஒரு பிரசிங். பை கைஸ்.